ஆக்சுவலா உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க. ஆமா, அதுக்கு என்ன போ? ஆனா அந்த ரிப்போர்ட்ல அதான் என்கிட்ட இருந்து நீ படக்குன்னு புடுங்கிட்டு போனியே, அதுல மல்லிகா பேர் இருந்துச்சு. ஆமா, அது எப்படி வந்துச்சு? என்னன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு என்ன உடம்புக்கு? அவளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? மாத்திரை மருந்து கொடுக்க போறியா? அது எப்படி நான் கொடுக்க முடியும்? நான் என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கேன்? அப்புறம் என்ன, கிளம்பு. என்ன பழையர்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுற? என்னதான் இருந்தாலும் அவ நம்ம வீட்டு வேலைக்காரியா இருந்தவ தானே, இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லி இங்கேயே சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சு நீ என்ன செய்ய போறன்னு கேக்குறேன். சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தான். ஏய், என்ன யோசிக்கிற? சுந்தர் இன்னைக்கு எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. உன் அப்பாவுக்கு சுகர் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு சுகரா? தெரியாதே. உன் அம்மாவுக்கு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னு ஏதாவது இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. நமக்கு இருக்கிற பிரச்சனைய பத்தி யோசிக்காம எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இருக்கிற வியாதிக்கு பேர் என்ன தெரியுமா? தெரியாது. முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இதை என்கிட்ட வந்து கேளு, சொல்றேன். இப்ப வெளியே போ. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்கலன்னு பார்த்தா ரொம்பதான் பண்றா. நீ சொல்லலைனா நானே தெரிஞ்சுக்க முடியாதா என்ன? போடி. அவ கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? எவனோ வருதான் அவன் வாழ்க்கையை கெடுத்திருந்தா அவ பேரை சொல்றதுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சம்மந்தப்பட்டவங்களா இருந்தா தானே அவ எங்கிட்ட இருந்து மறைக்க ட்ரை பண்ணணும். ஏன் சம்மந்தப்பட்டவங்கன்னா யாரு? நாகராஜ தவிர வேற யாரும் இல்லையே. இப்பவே அதுக்கு காரணம் யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. மல்லிகா, மல்லிகா வா. என்ன, ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வந்தா, இப்ப தரத்தரன்னு எடுத்துட்டு போறா? இவளுங்களுக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்கு. அநேகமா மல்லிகா ரிப்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். என்ன வேதா, எதுக்கு என்ன இப்படி எடுத்துட்டு வந்த? என்ன, நான் அவகிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவேன் பயந்துட்டியா? நீ தான் கிட்ட சொல்லிட்டல்ல. நான் அவகிட்ட எதுவுமே சொல்ல போறதில்ல, நீ பயப்படாத. அதுக்காக நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. அப்புறம் இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகும். உன் புருஷன் சொன்னா எனக்கே ஷாக்கா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கும் அந்த ஷாக்கை உனக்கு இப்ப கொடுக்க விரும்பல, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. என்ன யோசிக்கிற, சொல்லு. அதான் இப்ப சொல்ல முடியாதுன்னு சொன்னல. இப்ப சொல்ல முடியாததுக்கு காரணம் என்ன வேதா? என்னோட இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவேன், ஆனா இப்போ இல்ல. சரி, இப்போ என்னன்னு பாக்கலாம். நீ யார் காரணம்னு சொல்றது அப்புறம், சொல்லாததுக்கு காரணம் சொல்லு. அத சொன்னா தேவையில்லாம நிறைய பிரச்சனை தான் வரும். நீ சொல்லலன்னா எனக்கு பிரச்சனையா இருக்கு. எதையதையும் யோசிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அதான வேணும். எதுக்கு இப்ப நீ தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு குழம்பிட்டு இருக்க? நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கர்ப்பமா இருக்க, அப்புறம் எனக்கு குழப்பம் வருமா வராதா சொல்லு. மல்லிகா, எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? இப்படி நேரடியா வந்து மடக்குவான்னு எதிர்பார்க்கலையே. இப்ப ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம், அப்புறம் பாத்துக்கலாம். நான் சொல்றது உனக்கு புரியுதா? என்ன பேசுறாளுங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது. ஆனா நீ ஏன் இப்படி யோசிக்கிறான்தான் எனக்கு தெரியல. இங்க பாரு, நான் உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன்.
ஐயோ என்ன சொல்றது, விழுந்த அதிர்ச்சியில எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு. இல்ல, கதவுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்து விழுந்துட்டேன். ஐயோ, நம்ம சொல்றது நம்புற மாதிரி இல்லையோ. சரி, சரண்டர் ஆயிடலாம். நான் ஒத்துக்கிறேன், தப்புதான், சாரி. மல்லிகா, நீ போ, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பேசலாமே. நானும் போட்டா. என்ன ஜென்மம் நீ எல்லாம்? மனுஷ ஜென்மம். இதுல என்ன டவுட்டு? கோமார் காலமா. மல்லிகா, என்ன ஏன் இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற? முன்னாடிலாம் நாம எப்படி இருந்தோம், இப்ப என்ன பார்த்தாலே எரிஞ்சு விடுற மாதிரி பேசுற? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். நீ முதல்ல எடுத்து காலி பண்றியா? நான் வேணும்னா தலைவலி தைலம் எடுத்து தேய்ச்சி விடட்டுமா? உனக்கு இப்ப என்ன வேணும்? காரணம் இல்லாம நீ குழைய மாட்டியே. அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இதை நீ சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுவேன். மல்லிகா, நீனு போலியா? ரெண்டே வார்த்தையில நம்ம டீலிங்க முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நான் உடனே போயிடுவேன். என்னன்னு கேட்ட தொலை எனக்கு தலை வலிக்குது. வேற வழியை கொல்ல ட்ரை பண்ணது நீதான்றதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. முகமே சரியில்லை. நினைக்கிறேன் இப்ப கூட பாரு, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதை எப்படியாவது சால்வ் பண்ணணும் தான் நான் கேக்குறேன். நிஜமா? உன்னை நம்பி நான் என் பிரச்சனையை சொல்லலாம்ல? தைரியமா சொல்லலாம். உணர்ச்சி வசப்பட்டு நீ யார்கிட்டயும் இதை பத்தியெல்லாம் சொல்லிட மாட்டியே. ப்ராமிஸா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏதோ என் பிரச்சனையை உன்கிட்ட சொன்னால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிறதுனால நான் உன்னை நம்பி இப்போ உன்கிட்ட சொல்கிறேன். நீ யார்கிட்டேயும் உளரக்கூடாது. அட, என்ன மல்லிகா, நான் இவ்வளோ சொல்கிறேன் நம்ப மாட்டேங்கிறேன். நான் யார்கிட்டேயும் எதுவுமே சொல்ல மாட்டேன். இவ்வளோ ஏன், மற்றவங்க கிட்ட இனிமேல் உன் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். போதுமா, அந்த அளவுக்கு நான் ரகசியமாக வச்சுக்கிறேன். சொல்லு மவளே, நீ எது சொன்னாலும் அதை நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டாம விட மாட்டேன்டி. என்ன நம்பி நீ எதை வேணாலும் சொல்லலாம், சொல்லு. சரி, நான் இப்ப சொல்றத நீ யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. அம்மா மேல என்ன, ஆண்டவன் மேலேயே சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்றது எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடற மாதிரி ஆச்சே. எங்க அம்மா மேல, அப்பா மேல, ஒட்டுமொத்த குடும்பத்து மேலேயும் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்.
அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியணும். ஆ ஆமா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அங்கே டாக்டர் வேதாவை செக் பண்ணாங்க. அப்படியா? செக் பண்ணிட்டு அவளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கப்புறம் உனக்கு செக் பண்ணியிருப்பாங்களே. இல்லையே, என்ன டாக்டர் செக் பண்ணலையே. அப்புறம் எப்படி ஓம் பேரில் ரிப்போர்ட் வந்துச்சு? அதான் சொல்ல வந்தேன். ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணு வேதவலியோட பேரை டைப் பண்றதுக்கு பதிலா மாத்தி ஏன் பேரை டைப் பண்ணிட்டா? இந்த உண்மை யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, ஏன் அந்த பொண்ணுக்கு வேலை போயிடும்ல. அதனால தான் சொல்றேன், இத யார்கிட்டயே சொல்லிடாத. ஏண்டி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்னடி கோலம் இது? தவ கோலம். பெரிய பாளை தம்மனுக்கு வேண்டுதல், அதான் மாலை போட்டிருக்கேன். வழிவிட. மனுஷங்களை ஏமாத்தினது பத்தாதுன்னு இப்ப கடவுளையும் ஏமாத்தலாம் நினைக்கிறியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. 30 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் மாலை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ எனக்கு பொண்டாட்டியா வந்ததே பெரிய பிரச்சனை தாண்டி, அது எந்த கடவுளாலையுமே சால்வ் பண்ண முடியாது. எனக்கு பெரிய பாளை தம்மன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவங்க உங்க மனசை மாத்துவாங்க. இத பாரு, இதெல்லாம் யாரோட ஐடியான்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு தானே இப்படி எல்லாம் வேஷம் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. விரதம் இருக்கிற மூஞ்சிய பாரு, ஒரு சுத்து கூட இழைக்கல. விரதம் இருக்கலாம், விரதம். ஒருவேளை சாப்பிடலனா உயிர் போயிடும் நினைக்கிற வேடி. நீ எல்லாம் விரதம் இருந்து என்னத்தை கிழிக்க போற? இந்த வேஷத்தெல்லாம் கிளச்சிட்டு இங்க இருக்கிறது நான் இரு, இல்ல அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிடு. ஏய் கல்பனா, என்னாச்சு கல்பனா? கல்பனா என்னாச்சு கல்பனா? எழுந்துரு. ஏய் கல்பனா, என்ன கல்பனா? என்னாச்சு, ஏன் மயக்க போட்டு விழுந்தா? ஒண்ணும் இல்லங்க. ஏய் உட்காரு. என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு போற? நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. நான் போய் சொல்றேன், நடிக்கிறேன், வேஷம் போடுறேன்னு நீங்க சொல்வீங்க. எதுக்கு? என்னன்னு சொல்லு, எதுக்கு இப்படி மயக்கப்பட்டு விழுந்த? நீங்க அக்கறையில கேக்குறீங்களா இல்ல சந்தேகப்பட்டு கேக்குறீங்களா? இப்ப அற வாங்க போற நீ? நினைச்சேன் அப்ப சந்தேகப்பட்டு தான் கேக்குறீங்க. என்ன கொலைக்காரின்னு நினைச்சிட்டீங்க? ஏய், நடத்த கெட்டவன் நினைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப கூட அப்படிலாம் நினைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களே. அப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருக்கு? இந்த ஒரு விஷயத்திலயாவது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும்னு நினைச்சேன், அதுவும் போச்சா? சத்தியமா நான் அப்படிலாம் எதுவும் நினைச்சு கேட்கலடி. திடீர்னு மயக்கப்பட்டு வேறிய உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா தான் கேட்டேன்.
என் மேல உங்களுக்கு அந்த அக்கறை எல்லாம் இருக்கா? தபார், இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மயக்க போட்டு விழுந்தா கூட இதே அக்கறையோட தான் நான் கேட்பேன். அதான நீங்க என்ன வேலைக்காரி மாதிரி தானே பாக்குறீங்க? அதான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன இப்படி விலக்கியே வச்சிருக்கீங்க? இப்படி ஒரு அக்கறையா கேக்குறதுக்கு கேட்காமையா இருந்திருக்கலாம். இப்ப எதுக்கு வளவலான்னு பேசிட்டு இருக்க? எதுக்கு நீ மயக்க போட்டு விழுந்த அத முதல்ல சொல்லு. நான் கொஞ்ச நாளா ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கேன். அதான் உடம்பு கொஞ்சம் வீக் ஆகி அடிக்கடி இப்படி மயக்கம் வந்துட்டே இருக்கு. இத நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க சொன்னது உண்மைதான். ஒருவேளை சாப்பிடலனா உயிர் போயிடும்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் இருந்தேன். ஆனா இப்போ என் உயிரா உங்களதான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் சாப்பாடு எனக்கு பெருசா தெரியல. நீங்க இதை நம்ப மாட்டீங்க, நான் டிராமா போடுறேன்னு தான் சொல்லுவீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு நான் அப்படி பழகி போயிட்டேன். எனக்கு நீங்க இப்படி நினைக்கிறது பழகி போயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுக்காமையா போயிட போறீங்க? கல்பனா, கல்பனா, இதுதான் வேஷம்னு சொல்லிட்டீங்களே, இதோட இனி எப்படி உங்க முன்னாடி இருக்க முடியும்? அதுல பெரிய பல்பு என் புருஷன் எனக்கு கொடுத்தது, அத உன்னால நான் வாங்கினேன். நீ தானே பெரிய பாளைய தம்மனுக்கு மாலை போட சொன்ன? நீ ஒழுங்கா விரதம் தானே மாலை போட்ட? அத கோவில்ல போய் ஒழுங்கா முடிக்காம ஒன்னையார் மாலை அவுக்கு சொன்னது? அவர்தான் அசால்ட்டா வேஷத்தை கலைச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ சாமிக்கு மாலை போட்டியா இல்ல உன் புருஷனுக்கு மாலை போட்டியா? அவர் சொன்னார்னு கைட்டு எரியறதுக்கு? என் புருஷனுக்காக தான் நான் சாமிக்கே மாலை போட்டேன். அவரே நம்பலங்கிறப்போ எனக்கு எதுக்கு மாலை? ஆடி போடி இவளே, நீ உன் புருஷன் மேல இருக்க கோபத்தை சாமி மேல காட்டுற. ஆக்சுவலா அத நான் ஊ மேலதான் காமிச்சிருக்கணும். ஆனா உனக்குதான் எந்த சொரணையும் இருக்க மாட்டேங்குதே. எப்படி இருக்கும்? ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல, வரும்போது போகும்போது எல்லாம் செலவு கல்ல துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்தா அப்புறம் எப்படி சொரணம் இருக்கும்? சரி அதை விடு, நீ வாங்கின பல்ப பத்தி கொஞ்சம் சொல்ல. வேதவழிய நான் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணனு என் புருஷன் கிட்ட முறுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது மல்லிகா தான் பண்ணான்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஐயோ கல்பனா, இது நீ வாங்கின பழைய பல்பாச்சே, புது பல்ப பத்தி கொஞ்சம் சொல்ல. முறைச்சு டைத்து வேஸ்ட் பண்ணாத கல்பனா, நீ வாங்கின பல்ப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எதுக்கடி கொட்ற? நான் என் பிரச்சனையை சொல்றது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இனிமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஐயோ கல்பனா, 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 சரி சரி தெரியாம சொல்றேன்டி. என்ன விஷயம் சொல்றீ? ரொம்ப யோசிக்க சொல்லு கல்பனா. மல்லிகா தான் வேதவ கொல்ல ட்ரை பண்ணிருக்கா, அது தெரியாம இந்த மூதேவி வேதா நேத்து கூட ஏதோ ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை மாதிரி அவ கூட தான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரா. ஆஸ்பத்திரி போனாங்களா? எதுக்கு? ஏய், முந்தானத்து அந்த வேதா மயக்க போட்டு விழுந்தாலே அதுக்கா? கல்பனா, அந்த வேதா என்ன நிஜமாவே மசுக்கையா இருக்கலாம் என்ன? அவ மாசமா இல்லங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவ மாசமா இருந்தா நேத்து வீட்டையே ரெண்டு ஆக்கியிருப்பாங்க. ஆனா வேதா தான் செக்அப்க்கு போனா, இந்த மல்லிகாவும் ஏதோ செக்அப் பண்ணிட்டு வந்திருக்காமா? மல்லிகாவா? அவளுக்கு என்னவா? அதான் தெரியல, அவ பேர்ல ஏதோ ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு. அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள வேதா வந்து புடுங்கிட்டு போயிட்டா.
அதோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து ரெண்டு பேரோட மூஞ்சும் சுத்தமா சரியில்லை. அப்ப அந்த ரிப்போர்ட் தானே காரணமா இருக்கும். என்கிட்ட எதையோ மறைக்கிறாங்கம்மா, அதை மட்டும் கண்டுபிடிக்கலனா என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஐயோ, அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம் செல்லக்குட்டி. ரெண்டு பேரும் அந்த வீட்டுலதானே இருக்காங்க. எந்த விஷயத்தையும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. நீ அவங்களை க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு, எல்லா விஷயமும் தானா உனக்கே தெரிய வரும். என்ன ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்காத, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு.